ஹைங்க, இன்னைக்கு காரைக்கால் கிச்சனில் ஒரு பயணத்தை பற்றியான ஒரு அனுபவத்தை நான் ஷேர் பண்ணிக்கலான்னு விரும்புகிறேன். இந்த வீலாகு முழுக்க உங்களை என்டர்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். பொதுவாக பயணன்றதே நல்ல அனுபவத்தையும் நல்ல மாற்றத்தையும் நம்ம மனசுக்குள்ளார ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஃபீலிங்கையும் கொடுக்கும். பயணம்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பஸ் பயணம் ஞாபகம் வரும். அது நிறைய பேர் நிறைய விதத்தில் ட்ரை பண்ணியிருப்போம். இன்றைக்கி நம்ம ஒரு ரயில் பயணத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரூட்டு வந்து பெசிஃபிக் சர்ஃப்லைனரு. இது வந்து சான் லூயிஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி சான் டியோவுக்கு போய் முடிய போகுது. நம்ம இன்றைக்கி பிலட்ரான் ஸ்டேஷனில் ஏற போகிறோம். எங்கள் வீட்டுக்கு நியர்பையாக இருக்கிறதுனால நான் இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து ட்ரெயின்குள்ளார இருக்கோம். உள்ளார இருக்க செட்டப் பார்த்தீங்களா எவ்வளோ ஹைஃபையாக இருக்குது. இப்போ கோவிட் சுச்சுவேஷன்றதுனால மாஸ்க் வந்து கம்பல்சரி இங்கே போடணும். நான் இப்போ பேசுகிறது உங்களுக்கு கிளியராக இருக்கணுன்றதுக்காக நான் ஜஸ்ட் இப்போ எடுத்திருக்கேன். ஏறுறதுலேருந்து இறங்குற வரைக்கும் மாஸ்க்கை நம்ம கைட்டக்கூடாது. இது வந்து இப்போ போட்டிருக்கிற முக்கியமான ரூல்ஸில் ஒன்று. இப்போ கோவிட் சுச்சுவேஷன்றதுனால இப்போ ரொம்ப க்ரௌட் இல்லை, இருந்தாலும் இப்போ மாஸ்க் வந்து நெசசரின்றதுனால இங்கே வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து எண்டு முடிகிற வரைக்கும் நம்ம மாஸ்க்கை வந்து கைட்டக்கூடாது. அதை இங்கே மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த ட்ரெயின் ட்ராவலை பற்றி சொல்லணுன்னா இதுக்கு ரொம்ப நம்ம வந்து செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. போயிட்டு வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு $70 போல் தான் செலவாகும். இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம், டிராஃபிக்கை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். இது நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் ஓஷன் வழியாகவே ட்ராவல் பண்ணுறதுனால ரொம்ப சூப்பரான பியூட்டிஃபுல்லான சீனரிஸ் பார்த்துக்கிட்டே என்ஜாய் பண்ணிக்கிட்டே போகலாம். இந்த ட்ராவல் டைம் பார்த்திங்கன்னா 2 to 2.5 hours ஆகும்னு சொல்கிறாங்க. இது ஃபுல்லாகவே இயற்கையோடு சேர்ந்து ஒரு பயணமாக இருக்கும். அதனால் நம்மளுக்கு டைம் போகிறதும் தெரியாது, நம்ம கண்ணை அசைக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பொதுவாக கார் ட்ராவல் தான் அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து அன்அவாய்டபுள் கூட. ஆனால் இது மாதிரி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் பயன்படுத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். Perfect. All right. Hi. ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஓஷன் வியூ உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். அதில் நிறைய பேர் ஸ்பர்சிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் நம்ம சான் டியேகோ வந்துட்டோம். இங்கே சில இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இங்கே என்னென்ன இடங்கள் பார்க்குறதுக்கு இருக்குன்றத தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது மாதிரி க்ரூஸ் எல்லாம் இங்கே நிறையா இருக்கும். இங்கே பிராட்வே பயருக்கு வந்திருக்கோம். இங்கே க்ரூஸுக்கு தாண்டி மிட்வே மியூசியமும் இங்கே தான் இருக்குது. இப்போ பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்எஸ் மிட்வே மியூசியம் பார்த்துட்டு இருக்கீங்க. இது கவர் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஆஃப் டே ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ டைம் எங்களுக்கு இல்லாததுனால நாங்கள் ஜஸ்ட் இப்படி பார்த்துட்டு போகிறோம். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இப்போ பயர் சுற்றி பார்த்துட்டு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருந்ததுன்னா இது மாதிரி ரெண்டல் ஸ்கூட்டர்ஸ் கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. வாங்கி கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணலாம். இந்த ஷீஷோர் பக்கத்திலே இருக்கிறதுனால ரொம்ப காற்று இதமாக வருது. இந்த இடத்துல ஸ்கூட்டர் ஓட்டுறதே ஒரு அலாதியாக தான் இருக்குது. இன்றைக்கி பிராட்வே பயரில் வந்து நிறைய விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. இப்போ ரிட்டர்ன் போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சு. அதனால் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். பாய்.